ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதில் வாங்க விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு டவுனில். அப்படியே ஒவ்வொரு விநாயகராக பார்த்தோம், எது வந்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். நிறைய கலர் கலராக வந்து பிள்ளையார் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எருக்கம் பூ, பூ மாலை எல்லாமே வந்துருந்துச்சு. பிள்ளையாருக்கு வந்து கொடையும் வந்து இருந்துச்சு, மாடல் மாடலாக இருந்துச்சு. இந்த வருஷம் நிறையா கொடையில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலெலாம் இருந்துச்சு. பிள்ளையாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் தத்துரூபமாக பார்க்கலாம், ரியலாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் பிள்ளையாரெலாம். கடைசியாக வந்து இந்த பிள்ளையார் தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருந்தோம். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த பிள்ளையார் தான் வாங்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம். அப்படியே வாங்கிட்டு உன் காசுலாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்படியே வந்து பழமும் வாங்கிக்கலாம். இது அப்படியே வந்து கூர் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டுங்க. ஒரு இடத்துல இதே கூரை வந்து 150 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துல வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஆப்பிள் எல்லா பழத்துலேயும் ஒவ்வொரு பழம் வந்து போட்டு கொடுத்தாங்க. அவனுக்கெலாம் போனால் பார்த்து தான் வந்து வாங்கணும் நம்ம இதாக இருந்தாலும். அதுவும் கூட்டத்தில் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மேக்ஸிமம் வந்து வாங்குவீங்க. அப்படியே வந்து பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து கொடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம், இது மாதிரி வாங்கலான்னு. இப்போ பிள்ளையார் வந்து மீடியம் சைஸ் தான் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் சின்னதாகவே கொடை வாங்கிக்கலாம், ஏன்னா பிள்ளையாருக்கு தகுந்த மாதிரி தானே கொடை வாங்கணும், பெருசாக வாங்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி கொடை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கொடை அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கொடை தான் நாங்கள் வந்து வாங்கினோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கொடை ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே வருஷம்லாம் வந்து பிள்ளையாரெலாம் பார்த்துட்டே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து நாங்கள் வந்து களிமண் வச்சு பிள்ளையாரெலாம் வந்து வீட்டிலே தான் வந்து செய்வோம். அப்போல்லாம் வந்து கிடைக்காதுல்ல, வீட்டில் தான் வந்து செய்வோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே பிள்ளையார் வந்து செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வீட்டில் செய்வோம். கண்ணுக்கு வந்து அந்த ரெட் கலரும் கருப்பு கலரும் ஒரு காயின்னு சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னு தெரியல, அதுதான் வந்து கண்ணுக்கு வைப்போம். செய்கிறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ உள்ள பசங்களெல்லாம் அதெல்லாம் செய்யறதில்ல. அப்போல்லாம் அப்படி தான் சின்ன பசங்கள்லாம் செய்கிறது, பிள்ளையார் செய்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது மண் பிள்ளையாரும் வந்து இருந்துச்சு. நான் வந்து களிமண் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்காங்க, கலர்லாம் அடிக்கலைன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து கிட்டக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்க்காக வந்து ஒரு கலர் வந்து அடிச்சிருக்காங்க. அதான் வந்து மினுமின்னு இருக்கிற மாதிரி வந்து பிள்ளையார் வந்து இருக்குது. ஆனால் வந்து களிமண்லேயும் அச்சு வச்சு வெறும் களிமண்ணில் செஞ்சும் வந்து பிள்ளையார்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நம்ம பிள்ளையாரை வந்து வாங்கிக்கிட்டு. நாளைக்கு வந்து எப்படி வந்து பிள்ளையார் சதுர்த்திலாம் செலிப்ரேஷன் பண்ணுறோங்கிறத வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வந்தாச்சு. இந்த பிள்ளையார் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம், இந்த பிள்ளையாரும் இந்த கொடையும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.